ஹலோ சில்ட்ரன் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் டூ ட்ரிப் டு த ஸ்டோர் இந்த யூனிட்டில் இருக்க லெசன் வரூன்ஸ் டே அவுட் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூனிட் டூவில் இருக்க போயம் அட் தி Grocery ஸ்டோர் அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த போயம் போய் பாருங்கள் இப்போது இந்த லெசனை நான் லைன் பை லைனாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க இட் வாஸ் அ வார்ம் சன்னி டே பர்ஃபெக்ட் ஃபார் அ பிக்னிக் இது வந்து ஒரு நல்ல ரொம்ப வெயில் இல்லை ரொம்ப வார்மாக இருக்க ஒரு டே சன்னி டே அம்மா ஐம் போர்ட் அட் ஹோம் செட் வருண் இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா இவன் பேர் தான் வந்து வருண் வருண் சொல்கிறான் அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஹிஸ் மதர் சேட் தட் தே குட் அவுட் ஃபார் அ பிக்னிக் இன் த பார்க் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம பிக்னிக் போகலாம் எங்கே பிக்னிக் போக போகிறாங்க அப்படின்னா பார்க்குக்கு பிக்னிக் போகிறாங்க பிக்னிக் சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங் செட் வருண் பிக்னிக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக வருண் வந்து சொல்கிறான் அந்த சவுண்ட் எப்படி இருக்குது பிக்னிக் பிக்னிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தே சேட் டவுன் அண்ட் மேட் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு டூ அண்ட் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு ஈட் தென் தே டுக் அண்ட் ஆட்டோ டு த மார்க்கெட் டு பை க்ராசரிஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உட்காந்து ஒரு லிஸ்ட் போடுறாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுறாங்க லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஆட்டோவில் போகிறாங்க டு பை க்ராசரிஸ் கிராசரிஸ்னால் அவங்க லிஸ்ட் போட்ட திங்ஸ் மல்லிகை சாமான்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன லிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அட் த வெஜிடபிள் ஷாப் வருண் ஆஸ்ட் கேன் வி பை ஃப்ரெஷ் கேரட்ஸ் வி கேன் மேக் அ டேஸ்டி சாலட் வெஜிடபிள் ஷாப் போனதுக்கப்புறம் வருண் கேட்குறான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கேரட்ஸ் வாங்கலாமா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் டேஸ்டி சாலட் வந்து செய்யலாம் அப்படின் சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க அம்மா செட் ஷ்யோர் ஷுர் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்படின் சொல்லி அம்மா வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க அம்மா ஸ்மைல்டு சாரி செட் இல்லை அம்மா ஸ்மைல்ட் ஷர் கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வருண் வாஸ் க்யூரியஸ் அட் டூ சிமிலர் லுக்கிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆஸ்ட் வாட் ஆர் தே கால்ட் அவன் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க ரெண்டு வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்துட்டான் லுக்கிங் சிமிலர் சிமிலர்னால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அது என்ன என்ன வெஜிடபிள் அப்படின்னா அம்மா ஸ்மைல்ட் அகைன் அவங்க அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க த ஒன் தட் இஸ் ஒயிட் இன்சைடு இஸ் கால்ட் காட் உள்ளே வெள்ளை கலரில் இருக்கிறது அந்த வெஜிடபிள் வந்து ஆஷ்காட் அண்ட் தி அதர் இஸ் பம்கின் இன்னொன்று வந்து பம்கின் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் வந்து பூசணிக்காய் தான் ஆஷ்கார்ட் அப்படின்றது சாம்பல் பூசணிக்காய் பம்கின்ன்றது பூசணி ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே ஒயிட் கலரில் இருக்கிறத நம்ம ஆஷ்கார்டு அப்படின்னு சொல்லுவோம் தென் வருண் அண்ட் அம்மா கிராஸ்டு த ஃப்ரூட் ஷாப் வருண் செட் அம்மா ஐ திங்க் வி நீட் சம் ஃப்ரூட்ஸ் ஃபார் த பிக்னிக் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பழக்கடையை தாண்டி போகிறாங்க க்ராஸ் பண்ணுறாங்க அப்போ வருண் சொல்கிறான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணும் பிக்னிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க்கோட கேட்குறான் அம்மா ஐ திங்க் யூ நீட் சம் ஃப்ரூட்ஸ் ஃபார் த பிக்னிக் வருண் ஹேட் ஆல்ரெடி டிசைடட் விச் ஃப்ரூட் ஹீ வாண்டட் வருண் ஏற்கனவே வந்து முடிவு பண்ணிட்டான் டிசைடட் அப்படின்னா வந்து முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம் விச் ஃப்ரூட் ஹீ வாண்டட் என்ன பழம் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வாண்டட் த பிக் கிரீன் அண்ட் ஜூசி வாட்டர் மெல்லன் பெருசாக நல்ல பச்சை கலரில் இருக்க நல்ல ஜூஸியாக இருக்க ஒரு வாட்டர்மெலன் வேணும் தர்பூசினி வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கான் நாட் ஜஸ்ட் தட் அது மட்டும் இல்லை ஹீ ஆல்சோ வாண்டட் த ரெட்டிஷ் எல்லோ ரைப் மேங்கோ ஃபார் த ஃப்ரம் த ஸ்டால் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன வேணுமா நல்ல ரெட் அண்ட் எல்லோ கலரில் இருக்க ரைப் மேங்கோ ரைப் மேங்கோனால் ரொம்ப நல்ல பழுத்த மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டான் அம்மா so many types of rice and cereals here. Should we buy some? இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு. ரைஸ் நிறைய பேர் உட்டு ரைஸ் வந்து இருக்கும் அரிசி ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்குது அண்ட் cereals, சீரியல்ஸ்ன்னு வந்துட்டு தானியங்கள் Wheat, ராகி அந்த மாதிரி தானியங்களும் இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் வாங்கலாமா buy some? எதாச்சும் வாங்கலாமா அப்படின் சொல்லி அம்மா கிட்ட கேட்குறான் அம்மா தென் Maida மைதா ரைஸ் அண்ட் பிளாக் கிரான் மைதாவும் ரைஸும் gram. கிராம் black gram கிராம்னா உளுந்து அம்மா வந்து coming ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம் வருண் to store ஸ்டோர் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் இன் தேர் பிளேசஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் வைப்பாங்க வெஜிடேபிள்ஸ் ஒரு இடத்துல வைப்பாங்க ஃப்ரூட்ஸ் ஒரு இடத்துல வைப்பாங்க சீரியல்ஸ்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வைப்பாங்க எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு போய் வச்சிட மாட்டாங்களே அதாவது ப்ளேஸில் எது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுக்கிறாங்க அதுக்கு வருணும் ஹெல்ப் பண்ணுறான் தென் ஷி வாஷ்டு த ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் டு கிளீன் இட் தென் ஷி மிக்ஸ்ட் அண்ட் சோக்டு தெம் இன் வாட்டர் ஃபார் சம் டைம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரிசியையும் உளுந்தையும் க்ளீன் பண்ணி அதை வாட்டரில் ஊற வைக்கிறாங்க சோக்கு அப்படின்னா வந்து ஊற வைக்கிறது அம்மா கேன் ஐ கிரைண்ட் தெம் வித் யூ நானும் உங்கள் கூட சேர்ந்து அதை கிரைண்ட் பண்ணவா அரைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிரைண்ட்னா அரைக்கிறது மாவு வந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அம்மா அண்ட் வருண் மேட் த பேட்டர் டுகெதர் ஃபார் மேக்கிங் டெலிஷியஸ் தோசாஸ் ஃபார் lunch. தே ஆல்சோ பேக்க்டு coriander சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி டு வீட் வித் தேம் தேக்க்டு த தோசாஸ் இன் அ ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் அண்ட் த சட்னிஸ் இன் டூ ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸஸ் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மாவு அரைச்சிட்டு அதில் வந்து நல்ல சூப்பரான தோசை வந்து செய்கிறாங்க டெலிஷியஸ்னும் ரொம்ப டேஸ்டியான பார்க்கவே ரொம்ப நல்லா மொறுமொருன்னு இருக்க ஒரு தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கிறாங்க லஞ்சுக்கு தேக்கடு த கொரியாண்டர் சட்னி கொரியாண்டர் சட்னி அப்படின்னா வந்துட்டு கொத்தமல்லி சட்னி அதுக்கப்புறம் டொமேட்டோ தக்காளி சட்னி ரெண்டுத்தையும் வந்து செய்கிறாங்க செஞ்சு பேக் பண்ணிக்கிறாங்க தோசையை வந்து ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ்லேயும் சட்னிஸை வந்து டூ ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸஸ்லேயும் வந்துட்டு அவங்க பேக் பண்ணுறாங்க தே கிராட்ட த கேரட்ஸ் ஸ்கூஸ்டு லெமன் அண்ட் ஆடட் சால்ட் டு மேக் அ சாலட் தட் தே கேன் ஈட் எஸ் அ ஸ்நாக் So, grated அப்படின்னா வந்து அரைத்த அப்படின்னு அர்த்தம் கேரட்ஸை வந்து அரைத்து அது கூட வந்து கொஞ்சம் லெமனை வந்து ஸ்குவீஸ் பிழிஞ்சு விட்டு ஸ்குவீஸ்ட் அப்படின்னா வந்து லெமனை வந்து பிழிஞ்சு விடுறது and added salt டு மேக் அ சாலட் சாலட் செஞ்சுட்டாங்க அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தே கேன் ஈட் ஆஸ் அ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக அதை எடுத்துக்கிட்டாங்க அம்மா கேன் ஐ டேஸ்ட் சம் சாலட் நவ் ஆஸ்ட் வருண் அம்மா இப்போ நான் கொஞ்சம் சாலடை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வருண் வந்து கேட்குறான் அம்மா கே வருண் சம் சாலட் எம் செட் வருண் அம்மா வந்து வருண் கேட்கும் போது அவனுக்கு கொஞ்சம் சாலட் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருண் வந்து சொல்கிறான்

ட்ரிப்டு ஆ அண்ட் ஃபெல் ஆன் ஹிஸ் ஷர்ட் ஒரு பெரிய மாம்பழ மாம்பழத்தை வந்து எடுத்து ஒரு பெரிய கடி கடிச்சிடுறான் அதோட ஜூஸ் மாம்பழத்தோட ஜூஸ் எல்லாம் வந்து அவனோட ஷர்ட்டில் வந்து சிந்திடுது ட்ரிப்படு அப்படின்னா வந்து ட்ராப்போட பாஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ட்ரிப்புடுன்னு சொல்லுவோம் சிந்தி சொட்டிடுச்சு சரிங்களா ஃபெல் ஆன் ஹிஸ் ஷர்ட் அவனோட சட்டையில் வந்து அது சிந்திடுச்சு அம்மா சா வருண் அண்ட் பர்ஸ்ட் இன் டு லாஃப்டர் அவனை பார்த்து ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாங்க பேர்ஸ்ட்னா வந்து வெடிக்கிறது வெ ரொம்ப சத்தமாக சிரி சிரிக்கிறாங்க ரொம்ப வாய் விட்டு சிரிக்கிறாங்க அதுதான் தான் பேர்ஸ்ட் இன் டு லாஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வருண் ஜாயின்ட் ஹிஸ் மதர் அவனும் கூட சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறான் நவ் தட் ஆல் த ஃபுட் வாஸ் ரெடி அண்ட் பேக்டு போத் லெஃப்ட் டு த பார்க் வருண் பிளேட் ஆன் ஸ்விங் அண்ட் ஸ்லைட் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக ஆயிட்டாங்க ரெடி ஆகிட்டு பார்க்குக்கு கிளம்பி போயிட்டாங்க வருண் பிளேட் ஆன் த ஸ்விங் அண்ட் ஸ்லைடு ஊஞ்சல் சீசா இது எல்லாமே வந்து அவன் விளையாடிட்டுருக்கான் ஸ்விங்கனால் வந்துட்டு ஊஞ்சல் ஸ்லைடுனா வந்து சர்க்கஸ் சரிங்களா எல்லாத்தையும் விளையாடிட்டு ஆஃப்டர் சம் டைம் அம்மா அண்ட் வருண் ஸ்ப்ரெட் கிளாத் ஆன் த கிராஸ் அண்ட் லேட் அவுட் ஆல் த ஃபுட் தே ஹேட் பேக்கடு ரெண்டு பேரும் கீழே வந்து ஒரு பெரிய துணி வந்து விரித்து உட்காந்துக்கிறாங்க கிராஸ் அதாவது புல்லு மேலே விரித்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய கிளாத் விரித்து அது புல்லு மேலே கிளாத் விரித்து அது மேலே அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அவங்க கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க தேங்க்யூ அம்மா ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டே செட் வரும் அண்ட் ஹக் டேஸ் மதர் ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவுக்கு வந்து அவன் தேங்க்ஸ் சொல்கிறான் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒன்ட்ருஃபுல் டேவாக இருந்துச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கட்டி பிடிக்கிறான் ஹக் ஹிஸ் மதர் கட்டி பிடிச்சி அவங்க அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான் ஸோ இதுதான் வந்து லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ வந்து நம்ம புக் பேக் பார்க்கலாம் மேட்ச் த வேர்ட்ஸ் டு த பிக்சர் ஸோ நம்ம வந்து இப்போ மேட்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இந்த பிக்சர் வந்து என்னது ஆஷ் காட் சாம்பல் பூசணிக்காய் ஸோ மேட்ச் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து உளுந்து பிளாக் கிராம் நெக்ஸ்ட் இருக்க இந்த பிக்சர் வந்து கொரியாண்டர் கொத்தமல்லி மேட்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து மேக் அ ஷாப்பிங் லிஸ்ட் ஃப்ரம் த பிலோ பிக்சர் ஷாப்பிங் பண்ணும்போது அவங்க என்னென்ன வாங்கினாங்க அப்படின்றத இப்போது நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பிக்சர் கொடுத்துட்டாங்க நம்ம கரெக்டாக சொன்னால் போதும் ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்கிறது என்னது கேரட் கேரட் ஸ்பெல்லிங் என்ன டி கேரட் நெக்ஸ்ட்டு பிக்சரில் இருக்கிறது ரைஸ் ஆர்ஐசி ரைஸ் நெக்ஸ்ட் இருக்கிறது லெமன் எல்இஎம்ஓஎன் லெமன் நெக்ஸ்ட் திங்க் அண்ட் ரைட் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதிலே எழுத போகிறேன் ஒரு ஒரு கொஷனுக்கும் நான் வந்து ஆன்சர் எழுதிட்டு அதை வந்து நான் இறைஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் வேர் டிட் தே பிளான் டு கோ ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் கீழே எழுதுறேன் தே to டு கோ டு கோ டு பார்க் எங்கே போகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க park plan pananga henga park pononte plan pananga they planned to go to the park okay next second one what did they buy in the vegetable shop they bought b o u g h t they bought carrots in the vegetable shop okay கேரட் ஸ்பெல்லிங் சிஏ ஆர்ஆர் ஓடிஎஸ் கேரட்ஸ் தேட் கேரட்ஸ் இந்த வெஜிடபிள் ஷாப் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வாட் டிட் தே கட் என்ன கட் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு தே கட் வாட்டர் மெலன் W-A-T-E-R-M-E-L-O-N Watermelon and Mango இதிரண்டுந்தான் cut பண்ணி pack பண்ணாங்க They cut watermelon and mango Next fourth one Why did they go to picnic? Why did they go to picnic? எதுக்காக அவங்க போனாங்க கோக்கு பதிலாக இங்கே தே வெண்ட் டபிள்யூஇஎன்டி தே வெண்ட் ஆன் ஓஎன் ஆன் அ பிக்னிக் ஆஸ் எதுக்காக அப்படின்னா ஆஸ் வருண் வாஸ் போர்டு பிஓர்இடி போர்டு வருன்க்கு போர் அடித்ததுனால அவங்க வந்து பிக்னிக் வந்து போனாங்க ஹவு வில் யூ கெட் ரெடி ஃபார் பிக்னிக் ஆன்சர் ஐ வில் Get ready for a picnic by B Y by Buying B U Y I N G Buying. And A and D and Packing P A C K I N G Packing Food F O O D food and things T H I N G S Things. I will get ready for a பிக்னிக் பை பையிங் அண்ட் பேக்கிங் ஃபுட் அண்ட் திங்ஸ் இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிக் த ஆட் ஒன் ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது ரைஸ் இருக்குது வீட் இருக்குது கொரியாண்டர் இருக்குது அண்ட் ராகி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ரைஸ் வீட் ராகி இதெல்லாமே வந்து சீரியல்ஸ் இதில் ரொம்ப ஆடாக தனித்து தெரியறது வந்து கொரியாண்டர் தான் ஸோ வி ஆர் டிக்கிங் கொரியாண்டர் நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வந்து உடைக்கிறாங்க பிரேக் நெக்ஸ்ட்டு ஜாம் வந்து தடவுறாங்க ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பட்டர் வந்து தடவுறாங்க பட்டர் அண்ட் ஜாம் ரெண்டுமே வந்து ஸ்ப்ரெட் தான் பண்ணுவாங்க ஸ்ப்ரிங்கிள் ஸ்ப்ரிங்கிள்னா தூவுறது பெப்பர் சால்ட் இதெல்லாம் வந்து தூவுவாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிக்சரில் இருக்கிறது சாட் சாட்டேன்னா வந்துட்டு வதக்கிறது நெக்ஸ்ட் பீல் பீல்னால் வந்து உரிக்கிறது சாத்துக்கொடியிலெல்லாம் நம்ம தோலெல்லாம் உரிப்போம்ல அதுதான் பீல் இல்லை ஆப்பிளில் கூட நம்ம ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அதுதான் பீல் உரிக்கிறது ஒரு தோலை வந்து உரிக்கிறது பேர் பீல் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வித் ஆக்ஷன் ஸோ இப்போ நம்ம மேலே வந்து சில ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம் அதே ஆக்ஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஃப ஃபஸ்ட் பிக்சரில் இருக்கிறது ஸ்ப்ரிங்கிள் இங்கே இருக்கியா ஸ்ப்ரிங்கிள் அதை எடுத்து இங்கே எழுதுகிறோம் ஸ்ப்ரிங்கிள் எஸ்பிஆர்ஐஎன்கேஎல்இ ஸ்ப்ரிங்கிள் நெக்ஸ்ட்டு முட்டை உடைக்கிறது பிரேக் பிஆர்இஏகே பிரேக் நெக்ஸ்ட்டு சார்ட் எஸ்ஏ U-T-E Next Let us say Listen to the sound and repeat இங்கே வந்து ஏஆர் வச்சு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓஆர் வச்சு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி pronounce பண்ணோம் first நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி கத்துக்கலாம் கற்றுக்கலாம் to டு த வேர்ட் அண்ட் ரிப்பீட் டாலர் சுகர் மிரர் டாக்டர் லிசன் அண்ட் ரிப்பீட் இந்த லெஃப்ட் அண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஏஆர் வேர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஓஆர் இது ஏஆர் இது ஓஆர் காலர் கேட்டபில்லர் சுகர் போலார் சோனர் விசிட்டர் செயலர் ஆக்டர் ட்ராக்டர் டோனர் லெட்டஸ் ப்ராக்டிஸ் ரீட் லவுட் திஸ் இஸ் எ கிரீன் கேட்டபில்லர் ஆக்டர் டொனேட்ஸ் இன் டாலர்ஸ் த சைலர் ட்ராவல்ஸ் இன் ஷிப் சுகர் இஸ் கேரிட் பை டிராக்டர் ஓகே ஸோ இப்போ நம்ம படிச்சொல்லியா சர்க்கிள் அண்ட் ஃபில் த ஏஆர்ஓர் சவுண்ட் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ண போகிறோம் ஆக்டர் ஆக்டருக்கு வந்து என்ன வரும் ஏஆர் வருமா ஓஆர் வருமா ஓஆர் ஓஆர் ஆக்டர் நெக்ஸ்ட்டு காலர் காலர் பிக்சரில் இருக்கிறது காலர் காலருக்கு ஏஆர் ஏஆர் காலர் நெக்ஸ்ட் செயலர் செயலர் வந்துட்டு ஓஆர் ஓஆர் செயலர் சோலார் ஏஆர் சோலார் நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பிக்சர் இருக்குது ஃபஸ்ட் பிக்சர் டிராக்டர் டிராக்டருக்கு ஓஆர் வரும் நெக்ஸ்ட்டு டெய்லர் டெய்லருக்கும் ஓஆர் சுகர் சுகர் வந்து ஏஆர் டாக்டர் டாக்டருக்கு வந்து ஓஆர் நெக்ஸ்ட் லெட்டஸ் யூஸ் வி யூஸ் லெட் ஃபார் ஆஸ்கிங் பர்மிஷன் ஆர் கிவ் சம் ஒன் பர்மிஷன் ஸோ லெட் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்காக கிவிங் சம் ஒன் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு இல்லைனா ஆஸ்கிங் ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து இந்த குட்டி பையன் கேட்குறான் லெட் மீ பிளே நான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் எஸ் யூ கேன் அப்படின்னு இந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு இந்த அபவ் சென்டென்ஸ் லெட் மீ இஸ் யூஸ்ட் ஃபார் ஆஸ்கிங் பர்மிஷன் இவன் வந்து என்ன பண்ணுறான் பர்மிஷன் கேட்குறான் இந்த குட்டி பையன் எதுக்காகனா டூ பிளே விளையாடுறதுக்கு யூ கேன் ஆன்சர் யூஸிங் எஸ் யூ கேன் ஆர் நோ you can't நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா சரி விளாடு ஒன்று எஸ் சொல்லணும் இல்லைனா நோ சொல்லணும் எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் பண்ணணும் நோ சொல்லிட்டோம் அப்படின்னா யூ நாட் அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது இங்கே வந்து லெட் வந்து கேட்கணும் கொஷின் கேட்கும் போது என்ன கேட்கணும் லெட் லெட் மீ டேஸ்ட் த சூப் டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே எஸ் கொடுத்துட்டாங்க அப்போ எஸ் கொடுத்துருந்தா எஸ் யூ கேன் சிஏஎன் கேன் எகென் இந்த சைடு பிக்சரில் பால் வந்து த்ரோ பண்ணுறான் லெட் மீ த்ரோ த பால் ஆன்சர் வந்து நோ கொடுத்துட்டாங்க இங்கே அதனால நோ யூ கே நாட் யார் மேலேயாவது பால் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது நோ யூ கெநாட் சிஏ என் கே நாட் நீ வந்து தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ இந்த இதை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் லெட்டர்ஸ் நோ லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபாலோ த கான்வர்சேஷன் ஜான் cried loudly ஹவு did ஜான் cried? ஹவு did ஜான் cried? அவன் எப்படி வந்து cry பண்றான் லவுட்லி ஸோ லவுட்லி அந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க Sham வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டுமாரோ வென் வில் ஷாம் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஷாம் வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டுமாரோ அப்படின்ற ஒரு பதில் வந்து வருது இங்கேயும் ஹவு டிட் ஜான் க்ரை எப்படி ஹவு அப்படின்னு கேட்கும் போது லவுட்லி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்து வருது help us know more about the action and describes டிஸ்கிரைப்ஸஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு ஆக்ஷனை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ ஹவு அப்படின்னு கேட்கும்போது எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஹாப்பிலி ரேர் ரியலி ஜென்ட்லி ஸ்லோலி இந்த மாதிரி அதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குது அதை டிஸ்கிரைப் பண்ணுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வென் அப்படின்னா எப்போ அப்போது டுமாரோ டுடே நவ் எஸ்டடே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அந்த ஆக்ஷனை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம டிக் த கரெக்ட் வேர்ட் தட் ஹெல்ப் அஸ் நோ மோர் அபவுட் த ஆக்ஷன் இந்த பையன் எப்படி இருக்கான் மூணு ஆக்ஷன் மூணு வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சேட்லி ஆங்க்ரிலி அண்ட் ஹாப்பிலி ஸோ இந்த பையனை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இவன் வந்து ஆங்க்ரியாக இருக்கான் கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆங்க்ரிலி பொண்ணு வந்து தூங்கிட்டிருக்கு ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் ரஃப்லி கேர்ஃபுல்லி பீஸ்ஃபுல்லி ஸோ தூங்கும்போது எப்படி வந்து தூங்குறா அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்ருக்கா ஸோ பீஸ்ஃபுல்லி சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் நோ மோர் அபவுட் த ஆக்ஷன் ஹீ கேம் எஸ்டே எப்போ வந்தான்னா எஸ்டே வந்தான் வென் அப்படின்றதுக்கான ஒரு வேர்ட் ஸோ எஸ்டடே அப்படின்றத சர்க்கிள் பண்ணலாம் ஷீ ஸ்பீக்ஸ் ஜென்ட்லி அவள் வந்து பேசியிருக்காள் எப்படி பேசியிருக்கா ஹவு ஜென்ட்லி ரொம்ப மரியாதையோடு பேசியிருக்கா ரைட் டூ வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் நோ மோர் அபவுட் த ஆக்ஷன் டான்ஸ் டான்ஸ் எப்படி பண்ண முடியும் நான் டிக் பண்ணுறேன் இல்லைனா நான் வந்து இங்கே ஆரோ மார்க் போடுறேன் இங்கே எழுதிக்கோங்க ஸோ எழுதுவதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது டான்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து டான்ஸ் பண்ண முடியும் பியூட்டிஃபுல்லி அண்ட் அனதர் வேர்டு வந்து ஃபாஸ்ட் டான்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக டான்ஸ் பண்ணலாம் ஸ்பீக் ஸ்பீக் எப்படி பண்ண முடியும் சாஃப்ட்லி அப்புறம் லவுட்லி சாஃப்டாக பேசலாம் மென்மையாக பேசலாம் அப்புறம் சத்தமாக பேசலாம் ஸோ இது வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுது டான்ஸ் அப்படின்றது ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது பியூட்டிஃபுல்லி அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பீக் அப்படின்றது ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது சாஃப்ட் அண்ட் லவுட்லி ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சில்ட்ரன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம த கிரேட் குக்கிங் context லெசன் பார்க்கலாம் இந்த லெசன் explanation அண்ட் புக் பேக் exercises எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ சில்ட்ரன் ஹாவ் அ ஹ ஹ ஹாப்பி